புளியந்தோப்பு காவல் மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பெய்த கடுமையான மழையினால் அங்கங்கே வந்து வெள்ளம் வந்து சூழ்ந்திருக்கிறது. இந்த புளியந்தோப்பு பகுதியானது வந்து மிகவும் தாழ்வான பகுதியாகும். இங்கே வந்து மொத்தம் நமக்கு ரெண்டே ரெண்டு கேனல் மட்டும்தான் இருக்குது. ஒன்று வந்து ஓட்டேரி கால்வாய், இன்னொன்று வந்து கேப்டன் காட்டன் கேனல்னு சொல்லுவாங்க, அது எம்கேபி நகர் வழியாக போகுது. இந்த ரெண்டு கேனலில் வந்து எவ்வளோ தூரம் வந்து தண்ணி உள்ளே வாங்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அந்த வெள்ள நீர் வந்து வடிஞ்சு போகும். ஆல்ரெடி வந்து இந்த ரெண்டு கால்வாயிலுமே வந்து தண்ணி லெவல் வந்து ஆல்மோஸ்ட் அதோட மேக்ஸிமம் லெவல் என்னவோ வந்து அந்த லெவலில் இருக்குது. ஸோ அதனால் மற்ற இடத்துல தேங்கியிருக்க தண்ணி வந்து அந்த கால்வாய்க்குள்ளே போக முடியாமல் வந்து அங்கங்கே தேங்கியிருக்கு. இப்போது நேற்று மதியத்துக்கு மேலவும் இன்னைக்கு வந்து அதிகமாக மழை பெய்யலை. ஸோ மேக்ஸிமம் அந்த கால்வாயில் இருக்க வாட்டர் லெவல் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. அங்கே வாட்டர் லெவல் குறைய குறைய மற்ற எல்லா இடத்துல தேங்கியிருக்க தண்ணியெல்லாம் வந்து கால்வாயை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஓரளவு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு 70% வந்து முழுமையாக வந்து தண்ணி எல்லா இடத்துலையும் வந்து வடிஞ்சிருச்சு. இன்னொரு 30% தான் அது இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து மழை பெய்யலை அப்படின்னா அது வந்து வடிஞ்சிரும். இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நம்ம எந்தெந்த இடத்துல அதிகமாக வந்து தண்ணி இருக்கோ வந்து அதை ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் மழை பெஞ்சுன்னா எந்த இடம் வந்து இமீடியட்டாக பாதிக்கப்படுமோ அந்த இடத்துல நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுமோ அது எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ரொம்ப தாழ்வான இடத்துல வந்து வீடுகளுக்குள்ளே தண்ணி போயிருந்துச்சுன்னா அங்கே இருக்க மக்களை எல்லாம் வந்து பக்கத்தில் இருக்க நிவாரண முகாமில் தங்க வச்சு வந்து மாநகராட்சி சார்பாக வந்து உணவு கொடுத்துருக்காங்க. நம்ம போலீஸும் வந்து அது எல்லாத்துக்கும் வந்து அசிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல் மக்கள் பல தாழ்வான பகுதியிலேருந்து அவங்களோட உறவினர்கள் வீட்டுக்கு வந்து வெளியில் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக போலீஸ் அண்ட் ஃபயர் சர்வீஸ் வந்து இணைஞ்சு அவங்களுக்கு அவங்கள அந்த இடத்துலேருந்து எடுத்து அவங்களோட உறவினர் வீடு செல்ல போவதற்கான எல்லா உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டு வரணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ ரேஷன் பொருட்கள் சில பேர் வந்து மளிகை பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும்னா நம்ம சின்ன சின்ன போட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அது வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லா இது நிவாரணப் பணிகள் எல்லாமே வந்து முழு வீச்சில் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நைட்டு மழை பெய்யலன்னா நாளைக்கு மார்னிங்குள்ளே எல்லாமே சரியாயிடும். இப்போ காவல் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா புளியந்தோப்பு காவல் மாவட்டத்தில் எல்லா காவல் நிலையம் வந்து மழைநீரால் வந்து சூழப்படலை. ஒரு சில காவல் நிலையங்கள் தான் வந்து மழைநீரால் வந்து சூழப்பட்டிருக்கு. அது அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து சரௌண்டிங் ஏரியாஸ் எல்லாமே வந்து தாழ்வான பகுதினால அங்கே வந்து மழைநீர் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கும்போது வந்து நம்ம அருகில் உள்ள நம்ம அவுட் போஸ்ட் இருக்குது, போலீஸ் பூத் இருக்குது. அதே போல் இன்னொரு பிளேசஸ் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லேயே நம்ம கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு ஃபார்வர்ட் பண்ணுறோம். நம்மளோட பேட்ரோல் வண்டி வந்து எல்லா இடத்துக்கும் இப்போயும் வந்து போயிட்டு தான் இருக்குது. பேட்ரோல் வண்டி, ஜிப்சி வண்டி, அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நேராகவே போய் வந்து அந்த பிரச்சனையில் வந்து சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிலைமை பொறுத்த வரைக்கும் எல்லா காவல் நிலையத்துலையும் தண்ணீர் எடுத்துட்டோம். ஒரு சில ஒரே ஒரு காவல் நிலையத்தில் மட்டும்தான் வந்து தண்ணீர் சூழ்ந்துருக்கும். அது இப்போ முட்டிக்கீழே வந்து தண்ணி இறங்கிருச்சு. நாளைக்கு மார்னிங்குள்ளே எல்லாமே சரியாயிடும். இப்போது புளியந்தோப்பு காவல் மாவட்டத்தில் இருக்க காவலர் குடியிருப்புகள் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரியாரிட்டி வந்து வாட்டர் கனெக்ஷனு. இப்போது மழைநீர் தேங்கியிருக்கனால வந்து கரண்ட் கனெக்ஷன் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ வந்து மோட்டர் வந்து போட்டு நமக்கு தண்ணி வந்து கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா மெட்ரோ வாட்டரில் சொல்லிவிட்டு மெட்ரோ வாட்டரை அரேஞ்ச் பண்ணி அவங்களோட வீட்டுக்கே வந்து உள்ளே வந்து சப்ளை பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எந்தெந்த காவலர் குடியிருப்புலாம் வந்து தண்ணி அளவு கம்மியாயிருச்சோ அங்கே எல்லாம் வந்து மறுபடியும் கரண்ட் கனெக்ஷன் வந்து ரெசியூம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மோட்டர் போட்டே வந்து எல்லா அத்தியாவசிய பணிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா காவல் குடியிருப்புலையும் வந்து ஒரு வாரம் அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான நிவாரண பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்க சொல்லிட்டு நம்ம அட்வான்ஸாகவே தான் ஆன்டிசிபேட் பண்ணோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு வாரம் ஸ்டாக் வந்து வச்சுருக்காங்க. சப்போஸ் தேவைப்பட்டது அப்படின்னா மறுபடியும் வந்து நம்ம ரெப்ளினிஷ் பண்ணோம். அது வந்து நம்ம தனியாகவே வந்து அதுக்காக ஒரு காவலர்கள் குழு வந்து போட்டிருக்கோம், அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஒரு சில இடங்களில் வந்து
இல்லை புளியந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கடந்த 20-30 வருடங்களாகவே புளியந்தோப்பு வந்து தாழ்வான பகுதி தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தில்லை. ஸோ தாழ்வான பகுதி அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மழை பெஞ்சாலே வந்து தண்ணி எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் தேங்க வரும். இப்போ ஸ்டர்ம் வாட்டர் வந்து எல்லா இடத்துலையும் கனெக்டட் இருக்குது, பட் நான் சொன்ன மாதிரி அந்த கால்வாயில் தண்ணி நீர்மட்டம் வந்து குறைஞ்சாதான் வெளியில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து அந்த மழைநீர் வடிகால் மூலமாக வந்து உள்ளே வந்து கலக்க முடியும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த வாட்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம குறைக்க முடியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் தங்கி தேங்கியிருக்கும், பட் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் வந்து நம்ம எல்லா உதவிகளும் வந்து செஞ்சுக்கிட்டு வரோம். நன்றி, வணக்கம்.